நம்ம வந்து இந்த சேனல் என்னென்ன பார்த்துருக்கோம், தம்பி வந்து உங்களுக்காக திருக்குறள் சொல்லி கொடுத்துருக்குறான், ஆத்திச்சூடி சொல்லி கொடுத்துருக்குறான், டிராயிங் பண்ணி காமிச்சிருக்கான். இன்னைக்கு டிஃப்ரெண்டா என்ன பண்ண போறேன்னு பாருங்க, குக்கிங் பண்ண போறாரு. அவரோட குட்டி குட்டி ஐட்டம்ஸ்ல உங்களுக்காக வெஜிடபிள் பிரியாணி பண்ண போறாரு. அவர் எப்படி பண்ணாரு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறாங்க, கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தேவையான பொருட்களை அவர் எடுத்து வச்சிருக்காரு, உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க. தேவையான பொருள் எடுத்துக்கோங்க. இது வெங்காயம், தக்காளி, மிளகாய், புதினா, இடிப்பூண்டு, பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோ, பிரியாணியில் பட்டம், லவங்கம். சரி, இப்போ சமையல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுவே வாழை எடுத்துக்கோங்க. வாழை அரைச்சி வச்சுட்டு பட்டை பிரியாணி போட போகிறோம். இது கொஞ்சம் இது கொஞ்சம் பொழிஞ்சோடனே இது போடணும், இது போடணும், பெருஞ்சி இது போடணும். நல்லா கிண்டுக்கலாம். நல்லா தொண்டிகமாக ஆக வைக்கிறீங்க. நல்லா தொண்டிகமாக ஆச்சு பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். எது மஞ்சி பூண்டு பார்த்து புதினா போட்டுக்கோங்க. இதுலயே கொஞ்சம் ஒழுங்கா போயிடுச்சு, நல்லா கொடுத்து புதினா கலசி தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் நைட்டு நான் ஊற வச்சு கொடுத்துருக்கேன். க்ளவுஸ் கொடுக்குங்க, துணி கூட வச்சுக்கலாம். துணி மூணு நிமிஷம் தனியாக வளர்ப்போம். குட்டி வச்சு காய்கறியில் போடுவோம்.
தண்ணியில இத போட்டு வச்சு சூப்பர் வந்துச்சு. சரி பாருங்க, எடுத்துட்டு வேற பாத்திரம் மாத்திடுவோம். வெயிட் பண்ணுங்கள், நல்லா சூடுத்து பாருங்க. பிரியாணி செஞ்சுட்டாங்க, இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாக்குறாரு எப்படி இருக்குன்னு. உண்மையிலே பரவாயில்ல, குழந்தையா இருந்தாலும் ஓரளவு நல்லாவே சமைச்சிருக்காரு. நான் வந்து பக்கத்துல இருந்து அவருக்கு கைட் பண்ணிருக்கிறேன். அதே மாதிரி நீங்க வந்து வீட்டுல தனியாலாம் குழந்தைங்களா சமைக்காதீங்க சரிங்களா, உங்க பேரண்ட்ஸ் பக்கத்துல வச்சுட்டு சும்மா அவர் ஜாலிக்கா பண்ணி பாருங்க. ஓகே, பிடிச்சிருந்தா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பேசும்போது கிளிக் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு புது வீடியோவில் அடுத்த டைம் சந்திக்கலாம். அது வரை உங்களிடம் உங்கள் செல்வி அண்ட் சக்தி. பை பை.